புத்தி அமானுஷ்ய கதைகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்யமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாம் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கி, இன்னைக்கு பார்க்கக்கூடிய சம்பவம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவங்க. அது எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானே அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். ஆனால் நாங்கள் போன நேரமே சரியில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நான் மதுரை போய் சேரும்போது கிட்டத்தட்ட சாயங்காலம் மணி ஒரு 3:30 ஆயிடுச்சுங்க. அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட டிராவல் பண்ணி தான் அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியும். அப்படி அந்த கிராமத்துக்குள்ளே நான் போனேன். அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு நீங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே தடுத்தாங்க. இருந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு போனேங்க. அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்த அந்த வீட்டுக்கு தான் நான் போனேன். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த ஊரை சேர்ந்த வேலு அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இருந்தாலும் என்ன அந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த வீட்டில் இருந்த இந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போனோம். ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய யாரும் எங்களை அங்கே இருக்கவோ நிற்கவோ கூட சம்மதிக்கலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதனால நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே என்னெல்லாம் சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேங்க. இந்த சம்பவத்தை அப்படியே நான் உங்களுக்கு முழுசாக தெளிவாகவும் சொல்கிறேன். அதை அப்படியே கேட்டுக்கிடுங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது, அது கொஞ்சம் விசித்திரமான ட்விஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த சம்பவத்தை முழுசாக கேளுங்க, அப்பந்தான் அது உங்களுக்கு புரியும். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, கிட்டத்தட்ட 1988 இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி ஒரு பெரிய குடும்பம் இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, பெருமாள் சாமி அப்படிங்கிறவர் தான் அந்த குடும்பத்துடைய தலைவராக இருந்தார். அவருக்கு வந்து 2 பசங்க 1 பொண்ணு, இப்படி தான் அவங்க குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுக்கு ஒரு 13 வயசு தாங்க இருக்கும், அவங்க வயசுக்கு வந்துடுறாங்க, அதாவது பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி பெரிய பொண்ணு ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாச காலம் அப்படியே ஓடி போகுதுங்க. பெருமாள் சாமியுடைய மகள் வந்து திடீர்னு பயங்கரமா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தி அலற ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டிலேயே. ஆனா இவங்க வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த பழைய காலத்தில் வந்து அந்த இஞ்சி சுக்கு இதெல்லாம் வந்து இடித்து மருந்தாட்டு கரைச்சி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 மாசமாட்டே அந்த பெண்ணுக்கு அந்த வலி நிற்காமல் போயிட்டு தான் இருந்தது. என்னடா இது இந்த மாதிரி ஆயிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போகிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, உடனே ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டு வந்ததும் அந்த பெண்ணை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த பெண் வந்து கருவுற்று இருக்கிறா அப்படின்னு. இது என்னடா புது விஷயமா இருக்கு, பொண்ணுக்கு 13 வயசு தான் ஆச்சு, அதுவும் கல்யாணம் கூட பண்ணி கொடுக்கல, இப்போதான் ஏஜ் அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாசம்தான் ஆகுது, அதுக்குள்ளே என் பொண்ணு எப்படி இப்படி கருவுற்று இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் அதாவது பெருமாள் சாமியும் அவங்களுடைய மனைவியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்டா இப்படி நடக்குது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்டே கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு 13 வயசு குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும், அது சொல்லுது எனக்கு எதுவுமே தெரியாது என்னதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கையை மலத்துது. இருந்தாலும் இவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க, இதுக்கு காரணம் யார் என்னன்னு சொல்லுமான்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி, அந்த பெண்ணை வந்து ஸ்கூலுக்கு கூட விட மாட்டாங்களாம், வீட்டிலே தான் வச்சுருக்குறாங்க, அதாவது படிப்பறிவு குறைவான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஸ்கூலுக்கு கூட போகிறது கிடையாது, வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண். அதனால அந்த பெண்ணுக்கு வந்து என்ன எப்படி ஏது அப்படிங்கிறத எதையுமே சொல்ல தெரியலை அப்படின்னு தாங்க சொல்லணும்.
கிட்டத்தட்ட இந்த கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சிடணும், அதாவது ஊரில் யாருக்கும் தெரியாமல் இதை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அம்மா அப்பா அதாவது பெருமாள் சாமியும் அவங்களுடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி வெளியூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இந்த பெண்ணுடைய கருவை கலைச்சிடுறாங்க. அப்படி கலைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஒரு 6 மாதம் கழியுதுங்க, மறுபடியும் அதே பெண் வந்து எனக்கு வயிறு வலிக்குது, என்னால் இருக்க முடியலை, பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி அதே சுக்கு இஞ்சி இந்த மாதிரி கஷாயங்களை தான் போட்டு கொடுத்து அந்த பெண்ணுடைய வயிற்று வலியை குறைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அந்த பெண்ணுக்கு அந்த வயிற்று வலி குறையவே இல்லைங்க. இதனால் ஒருவேளை மறுபடியும் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த பெண்ணுக்கிட்ட துளச்சி துளச்சி கேட்குறாங்க. ஆனாலும் அந்த பெண் வந்து இதை பற்றின எந்த விஷயமும் அந்த பெண்ணுக்கே தெரியாது. அதனால் வா ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் எங்கே கரு கலைச்சாங்களோ அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி அங்கே கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது மறுபடியும் இந்த பெண் கருவுற்று தான் இருக்கிறா. என்னடா இது அதிசயமாக இருக்குது, எப்படியாக இந்த பெண் கருவுற்று இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வரைக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, யாருமா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பவும் அந்த குழந்தைக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, அப்படியே விட்டுடுறாங்க. இருந்தாலும் அந்த கருவை அப்பவும் கரைக்கிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, அதாவது எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்லணும். 6 மாதம் காலம் கழிஞ்ச உடனே மறுபடியும் இந்த பெண் அதே மாதிரியான வயிற்று வலிக்கு ஆளாகுறாங்க. அந்த டைமில் இவங்க அப்பாவுக்கு மனசிலாயிருது என்ன அப்படின்னாக்கி இது ஏதோ கர்ப்பந்தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி மறுபடியும் அந்த கரு கலைக்கக்கூடிய மையத்தில் போய் இந்த பொண்ணை சேர்க்குறாங்க. சேர்த்தப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கி ஏற்கனவே 2 தடவை தொடு கருவை கரைச்சதுனால இந்த கருவை கலைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சொல்லி வீட்டுக்கே அனுப்பி விட்டுறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இவருக்கு என்ன சொல்லணும் எது பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியலை அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருந்தே இவங்க குடும்பமே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. உடனே பெருமாள் சாமியுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கி நீ எதுக்கும் இந்த பொண்ணை வந்து ஒரு மாந்திரிகர்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கி இவங்க கொஞ்சம் வயசான ஆட்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் ஏதாவது ஒரு மாந்திரிகர்கிட்ட நீ கண்டிப்பாக அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க பெருமாள் சாமியுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது மாந்திரிகர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி திருநெல்வேலிக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. திருநெல்வேலியில் ஒரு காணிக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாந்திரிகர் இருக்கிறாரு. அந்த மாந்திரிகரை போய் பார்க்குறாரு. அப்படி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிகர்கிட்ட இங்கே நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த பெண்ணுக்கு தெரியவே இல்லை, அதாவது குழந்தைக்கு தெரியவே இல்லை. அதனால் இதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான், அதாவது அந்த மாந்திரிகர் வீட்டுக்குள்ளே தான் ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளாடி தான் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட நைட் 1-2 மணி இருக்கும். அந்த டைமில் பயங்கரமான பூஜைகள் நடத்துகிறாரு. அப்படி நடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி பெருமாள் சாமிக்கு உடம்பில் ஒரு ஆளுடைய ஆன்மா இறங்கி ஆட ஆரம்பிக்குது. அப்போந்தான் அந்த மாந்திரிகர் அந்த ஆன்மா கிட்ட கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னாக்கி தன்னை ஒரு மாந்திரிகன் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அந்த மாந்திரிகர் அதாவது கேட்டார்லையா கேள்வி கேட்ட மாந்திரிகர் வந்து அசந்து போகிறாரு. என்ன மாந்திரிகனா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் ஒரு மாந்திரிகன், அதாவது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஆன்மா அதாவது ஒரு மாந்திரிகருடைய ஆன்மா தான் பெருமாள் சாமிக்கு உடம்பில் வந்து இறங்கி சொல்ல போகுதுங்க. அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அந்த மாந்திரிகருடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாயே அதாவது பெருமாள் சாமி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் அதாவது ஒரு 20-25 வயசு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தன்னை தேடி அதாவது அந்த மாந்திரிகரை தேடி அவருடைய ஊருக்கு போயிருக்கிறாரு. அதாவது அந்த ஊருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை தேடி போயிருக்கிறாரு. போய் சில பல காரியங்களை அவங்க கிட்ட பேசியிருக்கிறாரு. அது என்ன காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவருக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷ காலம் ஆயிருக்கு, ஆனால் அவருக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை தான் அந்த மாந்திரிகர்கிட்ட அதாவது இறந்து போன அந்த ஆன்மாவான அந்த மாந்திரிகர்கிட்ட இந்த பெருமாள் சாமி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்கி இதுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்தால் தான்ப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்தது என்ன காரணத்துக்கு அப்படிங்கிறத பெருமாள் சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி தன்னுடைய அண்ணனை விட்டு வீட்டில்
இருந்தே கிளம்பிட்டாங்க, அதாவது சண்டை போட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க அவங்க அம்மா வீட்டில் தாங்க இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெருமாள் சாமி சொல்கிறாரு. அப்புறம் சரி அதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாப்பா, ஒரு சமாதானம் மட்டும் ஏதாவது பேசி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாந்திரிகரும் சொல்கிறாரு. அவர் என்ன அப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கி, இந்த மாந்திரிகத்தை வச்சு எதுவும் தப்பாக செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் வந்திருக்கக்கூடிய நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டுறாரு. அதனால பெருமாள் சாமி கிட்ட உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் அதாவது பெருமாள் சாமி வந்து இந்த உண்மையே போட்டு உடைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, அண்ணனுடைய மனைவியான அண்ணி அது அவங்க கிட்ட தான் இவங்க உறவாடிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பவத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு. அதனால அண்ணியுடைய வயிற்றில் 3 மாதம் கர்ப்பம், அதனால அண்ணனை வேண்டாம் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் வீட்டை விட்டே போயிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. என்னுடைய அண்ணி வந்து எனக்கு மனைவியாக வரணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதனால எங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பாக இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சொத்துக்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுங்க இவங்களுக்கு, அதனால சொத்துலேயும் பங்கு போயிடக்கூடாது, அது எனக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவர் மனசில் உதிச்சிருக்குதுங்க. இதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, அந்த மாந்திரிகர்கிட்ட எப்படி எல்லாமோ பேசி அளவுக்கு மீறின பணம் காசை காட்டி அந்த மாந்திரிகரை இவர் வசியமாட்டு கையில் எடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கி, தன்னுடைய அண்ணன் வந்து இறக்கணும், ஆனால் அது வந்து ஒரு இயற்கை மரணமாக தான் இருக்கணும், வெளியே இருந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் அந்த வீட்டுக்குள்ளே இந்த மாந்திரிகர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, ஒரு கொடுவாள் வாதை அப்படின்னு சொல்லுவாங்களாம், அதாவது கொடுவாள் வாதையாக, அந்த வாதைக்கு வந்து மின்னல் வாதை அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம், அந்த மாதிரியான ஒரு வாதையை வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. அப்படி அனுப்பி கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் வந்து ஒரு 6 மாத காலத்திலே வந்து இறந்து போகிறாரு. அவருடைய இறுதி சடங்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் அவங்க அண்ணியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு வந்தது மட்டும் இல்லைங்க, வந்த உடனே இவரை அதாவது பெருமாள் சாமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டுறாங்க. இதனால் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும், அது பெருமாள் சாமிக்கு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கி, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நாசமாக போயிருக்கும், நல்ல வேளை அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து ரொம்ப பெருமையாட்டே பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே நடந்த சம்பவம் எதுவும் ஊர் மக்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது மூத்த மகனாகவும் பிறந்தது, 2வது ஒரு மகன், அதுக்கு பிறகு தான் இந்த பெண் குழந்தை அதாவது இந்த கர்ப்பமாக இருக்கிறாங்க இல்லையா, இந்த பெண் குழந்தை பிறந்தது. அப்படி அந்த பெண்ணுக்கும் 13 வயசு ஆயிடுச்சு. அதற்கு பிறகு தான் இந்த சம்பவமே இவங்க வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் வந்து, அதாவது பெருமாள் சாமி உடம்பில் இருந்து அந்த மாந்திரிகருடைய ஆன்மா தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கி, சரி இதெல்லாம் அவங்களுக்கு நடந்த சம்பவம், அவங்க இப்படி பண்ணாங்க, நீங்கள் அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் ஓகே, நீங்கள் எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயத்தை அந்த மாந்திரிகரான ஆன்மா அந்த இடத்துல சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, பெருமாள் சாமிக்கு இந்த சம்பவத்தை செய்து கொடுத்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டில் 1 லட்சம் ரூபா அதாவது ரொக்கமாட்டு நான் தாரேன், அது போக 50 ஏக்கர் வயலையும் உங்களுக்கு நான் எழுதி தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அந்த பணத்தையும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சொத்தையும் வச்சு தான் மாந்திரிகருடைய மகளுடைய கல்யாணத்தையே நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் ஒரு பிளானை போட்டு வச்சிருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த மாந்திரிகர் வந்து நைட்டு நேரத்தில் நிறைய இடங்களுக்கு இந்த பூஜை புனஸ்காரத்துக்கெல்லாம் போவார். இப்படி போகிறத அதாவது இந்த பெருமாள் சாமி இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து ரொம்ப கவனமாக கவனித்து வச்சுக்கிட்டு இவரை நைட்டோட நைட்டாக ஒரு இடத்துல வச்சு அடித்தே கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இறந்து போன அந்த மாந்திரிகருடைய உடம்பை அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் வந்து போட்டுட்டு போயிட்டார். இதனால் அவர் எப்படி இறந்தார், ஏன் இறந்தார் அப்படின்னு கேட்டால், பேய் அடித்து செத்து போனார் அப்படின் தான் அங்கே பேரே வந்திருக்குது. இவங்க அடித்து கொன்னது எதுவுமே வெளியே வரல அப்படிங்கிறதாங்க உண்மை. அப்படி இந்த மாந்திரிகருடைய கணக்கையும் இவர் தீர்த்துருக்கிறாரு. இப்படி தீர்த்துக்கிட்டு தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கி, கொஞ்சம் ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த மாந்திரிகர் அனுப்பிவிட்ட அந்த கொடுவாள் வாதை அதாவது மின்னல் வாதை அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த வாதை வந்து மாந்திரிகரை தேடி ரிட்டன் வந்திருக்குங்க. அப்படி ரிட்டன் வரும்போது மாந்திரிகர் உயிரோடே இல்லை. அதனால மாந்திரிகருடைய மகள் இருக்காங்க இல்லையா, அதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து நரபலி வாங்கிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வாதை வந்து மாந்திரிகருடைய மகளை வந்து அதாவது நரபலி எடுத்துருச்சு. இந்த கோபத்தையும் வேகத்தையும் சேர்த்து அந்த மாந்திரிகருடைய ஆன்மா அதுக்கு
வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகளுடைய ஆன்மா, அது மட்டும் இல்லை இந்த கொடுவா பாதை, இது எல்லாமே சேர்ந்து தான் இவங்க குடும்பத்தை தாக்கியிருக்கு. அது எப்படி தாக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே, அதாவது பெருமாள் இருக்கிறார் இல்லையா, பெருமாளுடைய உடம்புல தான் இந்த மூணு ஆன்மாக்களும் வருமா. இப்படி வந்து நைட்டு அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அந்த பெண்ணுடைய ஆன்மா, அதாவது அந்த மாந்திரிகருடைய மகளுடைய ஆன்மா வந்து கட்டுப்படுத்திடுமா. அதுபோக அந்த வெளியில் இருந்து எந்த சக்திகளும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அந்த கொடுவாள் வாதை, அது வெளியே காவல் இருக்குமா. இந்த நேரத்தில் அந்த மாந்திரிகருடைய ஆன்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே, அதாவது பெருமாள் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உடம்பில் ஏறி அந்த 13 வயசு பச்சை குழந்தையை வந்து கர்ப்பம் ஆக்கியிருக்குதுங்க. இப்படி தான் அந்த பெண் வந்து கர்ப்பம் ஆகிட்டே இருந்திருக்கிறாங்க. இது வந்து அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாமல் தான் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. அது 2 ட்ரிப்பு இவங்க கரைச்சிட்டாங்க, 3வது ட்ரிப்பு கரைக்க முடியாத அளவுக்கு அது பண்ணிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பெருமாள் சாமியுடைய உடம்பில் இருந்துக்கிட்டு அந்த மாந்திரிகருடைய ஆன்மா இப்படி தான் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகர்கிட்ட இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அப்படியே ஒன்று விடாமல் சொல்லி முடிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, எந்த மாந்திரிகராலையும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின் வரைக்கும் அந்த மாந்திரிகருடைய ஆன்மா வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லியிருக்குது. அப்படி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகருடைய ஆன்மா அந்த இடத்துலேருந்து போயிருதுங்க. அதுக்கு பிறகு பெருமாள் சாமி அதாவது கண் முழிக்கிறாரு, அவருக்கு உடம்புல தானே இருந்து இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படி கண் முழிக்கிறாரு. முழித்து இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் அந்த மாந்திரிகர் சொல்கிறாரு. அதை அவங்க மனைவி வந்து ஃபுல்லாகவே கேட்டுகிட்டு இருந்தாங்க, அவங்க மகளும் கேட்டுகிட்டு இருந்தாங்க. என்ன நடந்திருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அது போக இந்த சம்பவத்தை அந்த பெருமாள் சாமி கிட்ட அந்த மாந்திரிகர் சொல்கிறாரு, உன்னை உன் குடும்பத்தை இதெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்பா, முடிஞ்சா நீ வேறு யாரையாவது போய் பாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. இவரும் அங்கேருந்து வண்டி ஏறி நேராக தன்னுடைய ஊர் மதுரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பெருமாள் சாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கே, அந்த பிள்ளை அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் ஓப்பனாகிட்டே சொல்லியிருக்கிறாரு. இப்படி இப்படி நடந்து போச்சு, இனிமேல் நம்ம மானத்தோட வாழணும் அப்படின்னாக்கி இந்த பெண்ணை வந்து யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அங்கே போன பிறகு இந்த பிரச்சனை தெரிய வரும், அதனால் நம்ம குடும்பத்தோட இறந்து போயிடுவோம், அதாவது தற்கொலை பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கூட அவங்க மனசுக்குள்ளே இதை கொண்டுகிட்டே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் என்னதான் இவங்க மறைச்சாலும் குழந்தையுடைய அந்த வயரை வந்து மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கர்ப்பிணி ஆயிட்டாங்க இல்லையா, அதனாலே இவங்க மனதளவில் ரொம்ப நொந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குள்ளாடி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, மண்ணெண்ணெயை ஊற்றி, அதாவது வீட்டில் கிருஷ்ணாயில் இருந்திருக்குங்க, அதை ஊற்றி அவங்க எல்லாருமே, அதாவது ஒரு பாட்டி இருந்திருக்கிறாங்க, பெருமாளுடைய அம்மா, அவங்க, பெருமாள், பெருமாளுடைய மனைவி, அதுக்கப்புறம் 2 மகன், அந்த பெண், அந்த வயிற்றில் இருந்த கரு, இது எல்லாமே அந்த நெருப்பில் வெந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த வீட்டுக்குள்ளே இவங்க இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது 1988 அந்த காலகட்டத்தில் தாங்க நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதும் ஒரு சம்பவம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இப்படி நடந்த இந்த சம்பவத்துக்கும் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த வேலுவுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறதாங்க அடுத்த சம்பவமே. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, வேலு இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவருங்க, அதாவது நைட்லேயும் அவர் ஆட்டோ எந்த டைம் வேணாலும் கூப்பிட்டா போவார் வருவார், அப்படி தான் அவருடைய ஆட்டோ ரன்னிங்காக ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்குது. அப்படி ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த வீடு இருக்கக்கூடிய வழியாக இவர் போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பெண் உட்கார்ந்துருக்கிறத இவர் தெல்ல தெளிவாக பார்த்துருக்கிறாரு, அதாவது அந்த வீட்டுக்கு வாசலில் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்குறாரு. பார்த்தது இந்த நேரத்தில் இந்த பெண் எதுக்குடா இந்த வீட்டு நடையில் வந்து உட்கார்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் ஒரு 25 வயசான இளைஞர் அப்படிங்கிறனால டக்குன்னு இறங்கி அந்த இடத்துல போய் அந்த பெண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யாருமா நீ, எதுக்குமா இங்கே உட்கார்ந்துருக்க, வாமா உன்னை எங்கே கொண்டு விடணுமோ நான் கொண்டு விடுறேன், ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. அப்படி கூப்பிட்ட நேரத்துக்கு அந்த பெண்ணுடைய உருவம் வந்து 3 தினசாக மாறி இருக்குங்க, அதாவது ஒரு எரிஞ்ச மாதிரியான ஒரு கோலமும், அதுக்கு பிறகு ரொம்ப வயரெல்லாம் வெடிச்சு கீர்ன மாதிரியான ஒரு கோலமும், அப்படி வேற வேற அப்படி நிறைய காட்டியிருக்குது. இதையெல்லாம் பார்த்து அந்த இடத்துலேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறாரு வேலு. அப்படி அங்கே இருந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. இப்படி நான் வழியில் ஒரு சம்பவத்தை பார்த்தோமா, அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய பாலடைஞ்ச வீட்டில் தான் அந்த பெண் வெளியே உட்கார்ந்துருந்தா, அதுவும் சின்ன பொண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது
அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாகி அந்த குடும்பத்தில் வந்து அதாவது கிட்டத்தட்ட 6-7 பேர் ஒரே நேரத்தில் தீ வச்சு இறந்து போயிட்டாங்கப்பா. ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவரும் அன்னைக்கு நைட் அப்படியே விட்டுடுறாரு, படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையிலேருந்து இவருக்கு கடுமையான அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட 2-3 நாள் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போன பிறகும் இவருக்கு அந்த ஜுரம் என்ன அப்படின்னு கேட்கல. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கருப்பண்ணசாமி கோயிலில் கூட்டிகிட்டு போனப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கி சின்ன திருநூறுலாம் போட்டு கையில் கயர்லாம் கட்டி இவங்கள சும்மா ஒரு தண்ணியை தொளிச்சு அனுப்பி விட்டுறாங்க. ஆனாலும் இவர் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அந்த காய்ச்சல் அப்படி கம்மியாக இருக்குது. ஆனால் இவர் கையில் கட்டியிருந்த அந்த கயர் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படி அறுந்து விழுந்துருதுங்க. அப்படி அறுந்து விழுந்த நேரத்துலேருந்து மறுபடியும் இவருக்கு காய்ச்சல் தொடங்கியிருக்கு, அதாவது ஜுரம் அது தொடங்கியிருக்குங்க. அப்படி தொடங்கின நேரத்துலேருந்து இவருக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் இவருக்கு பெரிய காய்ச்சல் ஒன்றும் இல்லை, நார்மலான காய்ச்சல் தான் அப்படின்னு வரைக்கும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவரை வந்து ஒரு கண்ட்ரோலில் நிறுத்தவே முடியலை அப்படின்னு வரைக்கும் சொல்லலாம். அதனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரப்பை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாட்டு என் மகனுக்கு ஜுரமே தீரமாட்டுக்குது, அதாவது எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆனால் எந்த இதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி அந்த மாந்திரிகர்கிட்ட இந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னால் அந்த வீட்டுக்கு முன்னால் இப்படி ஒரு குழந்தையோடைய உருவத்தை வரைக்கும் அவன் பார்த்துருக்குறான், அதுக்கிட்ட பேசவும் செய்திருக்கிறான், அது இந்த மாதிரியான விகாரமான முகங்களெல்லாம் காட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அந்த மாந்திரிகர் வந்து சில பல பூஜைகளை அங்கே தொடங்குறாரு. அப்படி அந்த பூஜைகள் நடக்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாந்திரிகரை பார்க்கறதுக்கு அந்த ஊருக்குள்ளே இருந்தே ஒரு 10-20-25 பேருக்கு மேலே அங்கே எப்போவுமே வெயிட்டிங்கில் இருப்பாங்களாம். அப்படி வெயிட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களும் இந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவத்தை அவ்வளவும் அவருடைய உடம்பில், அதாவது யார் நம்ம வேலு இருக்கிறார் இல்லையா, அவருடைய உடம்பில் அந்த பெண்ணினுடைய அந்த குழந்தை, 13 வயசு குழந்தை இருக்குது இல்லையா, அந்த கர்ப்பமான குழந்தை, அந்த குழந்தையுடைய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குது. அப்போந்தான் இந்த ஊருக்கே, அதாவது அந்த டைமில் அந்த ஆன்மா பேசுனதை வச்சு தான் அந்த இடத்துல அந்த வீட்டில் என்னெல்லாம் சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்க அவ்வளோ பேருக்கும் தெரிய வருதுங்க. அதுக்கு பிறகு இவருடைய உடம்பில் அந்த குழந்தையுடைய ஆன்மாவை வெளியேற்றுறாரு. அதுக்கு பிறகு தான் இவருடைய உடம்பே கிளியர் ஆகி இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறாராம். ஆனால் இந்த சம்பவத்தை வந்து வெளியே சொல்லதுக்கே ரொம்ப நாளாக பயந்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. நம்ம சேனலை அவர் பார்த்துருக்கிறாரு, பார்த்த உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிட்டாரு. கால் பண்ணி தான் இந்த சம்பவத்தை அப்படியே என்கிட்ட சொல்லியிருந்தார். அதனால என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால் முழுசாக சொல்ல முடியலை, நீங்கள் என்னுடைய ஊருக்கு வந்தீங்கன்னா நான் அங்கே இருந்தே எல்லா சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஊருக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். நானும் போயிருந்தேன், இந்த சம்பவத்தை மொத்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த வேலுவுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.